உலகளாவிய ரீதியில் 1 பில்லியனுக்கும் அதிகமானவர்கள் தீவிர வறுமையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் வெளியிடப்பட்டுள்ள புதிய உலகளாவிய பல பரிணாம வறுமை குறியீட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களுள் 500 மில்லியனுக்கும் அதிகமானோர் குழந்தைகள் எனவும் அது 27.9% எனவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முயற்சி அமைப்புடன் இணைந்து இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தற்போது போர்ச்சூழல் நிலவும் நாடுகளில் இந்த வறுமை நிலையானது 3 மடங்கு அதிகமாக காணப்படுவதாகவும் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கைக்காக உலகளாவிய ரீதியில் 112 நாடுகளில் இருந்து தகவல்கள் திரட்டப்பட்டுள்ளன. இந்த ஆய்வின் போது வறுமையை மதிப்பீடு செய்வதற்காக வீடு, சுகாதாரம், மின்சாரம், உணவு, சமையல் எரிபொருள், போஷணை மற்றும் பாடசாலை கல்வி போன்றவை கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளன. இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ள 1.1 பில்லியன் மக்களுள் 828 மில்லியன் மக்கள் சரியான சுகாதார வசதிகள் இன்மை, 886 மில்லியன் மக்கள் வீடு இன்மை, 998 மில்லியன் மக்கள் சமையல் எரிபொருள் இன்மை போன்ற நிலைமைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவ்வாறிக்கையின்படி இன்று வரை உலகளாவிய ரீதியில் 18 வயதிற்கு குறைந்த 584 மில்லியன் பேர் வறுமையில் வாடுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.